ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிக்கோட்டை அப்படின்ற ஊரில் இருக்கேன். இங்கே வந்து என்னுடைய சித்தப்பாவுடைய தோட்டம் இருக்குது, கத்திரிக்காய் தோட்டம். அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எப்போயுமே நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பழைய ஸ்டாக் வச்ச வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவோம். ஸோ டைரெக்டாக இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க, கத்திரிக்காய் பறிக்க போகலாம். பிஞ்சு மட்டும் பறிக்கிறீங்கப்பா? கத்திரிக்காய் செடியை வளர்த்தனால பூரா கத்திரிக்காய் செடி வளர்ந்துருச்சுங்க. தக்காளியும் தாங்க சேர்த்து இப்போ நாங்கள் பறிக்க போகிறோங்க. இந்த செடிக்கெலாம் நீங்கள் எப்படிங்க தண்ணியெலாம் ஊற்றுவீங்க? தண்ணி ஒரு நாளைக்கு எதாந்திரம் ஊற்றுவீங்க? தண்ணி எத்தனை நாள் ஒரே நேரத்தில் ஊற்றுவீங்க? உரம்லாம் போடுவீங்களா? உரம்லாம் போடுவீங்களா? ஏற்கனவே போட்டாச்சுங்களா? ஏற்கனவே போட்டாச்சுங்களா? அப்போ தக்காளிக்கு எவ்வளோ உரம் போடுவீங்க? விவசாயிகளுக்கு உதவி செய்வீங்களா? சரிங்க, வெரி குட். நன்றி, வணக்கம்.